வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்றைக்கி சிறுதானியமும் சோளம் வச்சு ஒரு இட்லி தான். நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் நான் வந்து இட்லி அரிசி சேர்க்கவே இல்லை. அதை சேர்க்காமல் இதுக்கு வேறு ஒரு சிறுதானியம் சேர்த்து அரைச்சி இது பண்ணியிருக்கிறேன். வாங்க, இப்போ நான் எடுத்திருக்கிறது சோளம், உடைச்ச ரவை சோளம் வந்து 200 கிராம் எடுத்திருக்கிறேன். அதே அளவு 200 கிராம் நான் எடுத்திருக்கிற சிறுதானியம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நல்ல ரவை, மக்காச்சோள ரவை எடுத்திருக்கிறேன். இது வந்து வரகரிசி எடுத்திருக்கிறேன். இந்த வரகரிசியையும் இந்த மக்காச்சோளத்தையும் வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த இட்லி ரெசிபி பண்ண போகிறேன். இது ரெண்டு 200 எடுத்திருக்கிறேன். 100 உளுந்து போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி, இந்த மக்காச்சோளம் வந்து மேக்ஸிமம் ஒரு 4 to 5 மணி நேரம் ஊறட்டும். இது ரெண்டும் கொஞ்சம் 2-3 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிரைண்டரில் நல்லா அரைச்சி உப்பு போட்டு மாவை புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மக்காச்சோளத்தில் நம்ம இட்லி சாப்பிட்டோம்னா நல்ல ஃபைபர் உள்ளது. டயட் இருக்கவங்களுக்கு இது நல்ல ஹெல்ப் பண்ணும். வாங்க, நல்ல பொங்கி மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இதில் இட்லி ஊற்றிடுவோம். பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. சுகர் பேஷண்ட் வந்து டெய்லி நம்ம இட்லி தோசை கோதுமை அப்படி எடுக்கிறதுக்கு பதில் இந்த சிறுதானியத்தை எடுத்தோம்னா சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். எனக்கு டாக்டர் பண்ண அட்வைஸ், அதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கிடுவோம். நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. நான் அதே இதில் தோசையும் ஊற்றி காமிச்சிருக்கிறேன். இதுக்கு ஒரு நல்ல ஒரு தக்காளி சட்னி வச்சுக்கலாம். இல்லை நமக்கு வேறு எதுவும் ஒரு சட்னி சாம்பார் வேணுனாலும் வச்சு சாப்பிடலாம். இப்போ எடுத்து பார்த்தோம்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நமக்கு எந்த சட்னி நமக்கு பிடிக்குதோ அதை வச்சு செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா செல்வகோமு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் அதிலேயே தான் தோசையும் ஊற்றியிருக்கிறேன். நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குது. குழந்தைகளுக்கும் இதை செய்து கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.